அனைவருக்கும் வணக்கம். களரி கலை இலக்கிய களத்தின் மூலமாக நாட்டார் வழக்காற்று கலைகளை ஆவணப்படுத்துகின்ற ஒரு முயற்சியிலே நான் இறங்கியிருக்கேன். நம்முடைய நடுநாட்டு பகுதியிலே ஆவணப்படுத்த முடியாத கலைஞர்கள், பல கலைஞர்கள் இந்த கொரோனா காலகட்டத்திலே இறந்து போய்விட்டார்கள். எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட பல்வேறு விதமான திறமையுள்ள கலைஞர்கள் இறந்து போய்விட்டார்கள். அப்படி அந்த கலை செல்வங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு முறையாக களரி கலை இலக்கிய களத்தின் மூலமாக நம்முடைய நடுநாட்டு கலைஞர்கள், அவர்கள் எந்த கலையில் சிறந்து விளங்கினாலும் சரி, அவர்களை நேர்காணல் எடுத்து அதை படியெடுத்து ஆவணம் செய்து பதிப்பிக்கின்ற ஒரு பணியிலே இறங்கி இருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவோடு இன்றைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரஞ்சரம் கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். வரஞ்சரத்தில் பல்வேறு விதமான ஆதிகாலத்திலிருந்து பல்வேறு விதமான கூத்துகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக தெருக்கூத்துக்களை இங்கே சிறப்பாக விளங்கி இருக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் இன்றைக்கி அந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். தெருக்கூத்து மரபு வழி கலையாக ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு கலைஞரைத்தான் இன்றைக்கு நாம் ஆவணப்படுத்த வந்திருக்கிறோம். அந்த கலைஞரை நாம் பார்க்கலாம். ஐயா வணக்கம். 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 உங்கள் பேர்? சுப்பிரமணியம். ஐயா, நீங்கள் எத்தனை வருடமாக நாடகம் ஆடிருக்கீங்க? ஒரு 12 வருஷம் ஆகும். 12 வருடமா? நீங்கள் என்னென்ன விதமான தெருக்கூத்துலாம் ஆடிருக்கீங்க? விதமான வேஷம்லாம் போட்டிருக்கீங்க? விளாட பருவத்தில் கிருஷ்ணன் கட்டணம். விளாட பருவம்னா எந்த காவியத்தில் வருதுங்க? அது 14. 14? அது என்ன, மகாபாரதமா ராமாயணம்? மகாபாரதம். மகாபாரதத்தில் விளாட பருவம். ரெண்டாவது 13. 13 இப்போ வந்து கர்ண மோட்சத்துல என்ன வேஷம் கட்டி ஆடுவீங்க? துரியோதனம். கர்ண வேஷத்துல துரியோதனன் கட்டி ஆடுவீங்களா? அந்த துரியோதனன் வெளியில் திரையில இருந்து வெளியில வரான்ல, அந்த ஒரு பாட்டு இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. பருதுவலிமணி மகடம் பரபரன் பார்மன்னல் அவர்களும் ஜெய ஜெய வெண்ண சுருது நூல் அழிந்திருந்து டோன கண்ணும் சொல்லறியவை மிகுந்து துணவ சூழ குருதிய பகதத்தன் தன்ன நேற்று குற்றம்பால் அனுப்பியதோரை வசம்மை துருதமுடன் இந்த நாளில் கொள்ளவே மனதில் எண்ணி நான் துரியனோ வருகிறேனே. அத்துறமக்கள் அனைவருக்கும் சரிபெற்ற பலம்பெற்ற துரியன் கொள்வதாகினேன், அத்தாபுரி அரசன் கொள்வதாகினேன். அரிசித்தர் அபரத்தனை பவள கொடிபிடிக்க தவள சங்கோதிக்க வானராஜேஸ்வரராகிய தாதி மந்திரிக்க விரிவீசர் நான் துறமக்கள் அனைவருக்கு சரிபெற்ற பலம்பெற்ற துரியன் கொள்வதாகினேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருக்கு. உங்கள்கிட்ட அந்த வீரியம் வந்து அகிலிகை சீரை மண்டோதரி உருவன தேவி தனலட்சுமி விஜயலட்சுமி எட்டு பிறன்கள் பிறந்தார்கள். இந்த எட்டு பிறன்களை மூன்றாவது குலமுறை சந்திரனுக்கு புதன் பிறந்தான், புதனுக்கு புரிதன் பிறந்தான், புரிதனுக்கு ஆழ்வு பிறந்தான், ஆழ்வுக்கு நகுஷம் இருந்தான், நகுஷனுக்கு நகுதனம் இருந்தான், நகுதனுக்கு குரோதனம் இருந்தான், குரோதனுக்கு தேவி பிறந்தான், தேவிக்கு உச்சகம் இருந்தான், உச்சகனுக்கு அச்சகம் இருந்தான், அச்சகனுக்கு மதிவான் பிறந்தான், மதிவானுக்கு திடம் பிறந்தான், திடனுக்கு நீலம் பிறந்தான், நீலனுக்கு கும்பன் பிறந்தான், கும்பனுக்கு அரசமேலி பிறந்தால், அரசமேலிக்கு ருக்கு பிறந்தார், ருக்குக்கு குரு பிறந்தார், குருவுக்கு பரிசித்து பிறந்தார், பரிசித்துக்கு ஜனமேஜயன் பிறந்தான், ஜனமேஜயனுக்கு சந்திர மகாராஜன் பிறந்தான். அன்றோடு எங்க சந்திரகுலத்துக்கு போன சந்திர மீண்டும் எங்க மூதாதி ஆகப்பட்ட பராரிஷி பிள்ளையாகிய அம்பாள் அம்பிகை அம்பாளி என்று சொல்லிய மூன்று குழந்தைகளே அம்பாள் ஆகப்பட்டு அக்கம் அம்பிகை திருதராட்சி மகாராஜனும் அம்பாளிதை பாண்டு மகாராஜனும் பிறந்து. இப்போ நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய அந்த வீரியம் அப்படிங்கிறது வந்து என்ன, உண்மையாக கற்றுக்கிட்ட ஒரு கலைஞனுக்கு அந்த வீரியம் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது போல வீரியம் அப்படியே இருக்கு. ஐயா, நீங்கள் யாருக்கிட்ட தெருக்குத்து கற்றுக்கிட்டீங்க? ஐயா, இப்போ வந்து முதல்ல குன்னியூர் வாத்தியார் ராஜிக்கிட்ட கற்றுக்கிட்டீங்க. ஆமாம். அவர் தான் உங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது. ஆமாம். அடுத்தது யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? வடபூண்டி லக்ஷ்மண் வாத்தியாரா? அவரு எப்பேற்பட்டவர்? அவரு இந்த பகுதியில, இந்த பகுதியில் அவர் சுத்தமுட்டு கிராமத்துல பேர் பெற்றவர். பேர் பெற்ற வாத்தியாரா? நல்லா அருமையா ஆடக்கூடியவரா?
இப்படி அவர்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா? அவர் என்னென்ன நாடகம்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு? அவரா எங்களுக்கா 17 கர்ணமோட்சம், 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 13 அபிமன்ன கொன்றமாலை, அபிமன்னன் கொன்றமாலை, அதான் 13 இது 17. அடுத்தது அம்பாள் கல்யாணம். அம்பாள் கல்யாணம்னா இந்த அம்பாள் அம்பிகை அம்பாளிகை அந்த இது? ஆமா, அக்காமகள் அம்பிகை அம்மா நான் அடி சொந்த தாயாதி மாமா நான். அம்பாள் கல்யாணத்துல என்ன வேடமிட்டு ஆடுனீங்க? நான் சால்வன். சால்வன் தான் நான் பண்ணேன். சால்வன்னா? சால்வன்னா அக்கா மூலம் கட்டுறான். அதில் தான் யாருடைய அக்கா மகன்? காசிமன்னன் மகள். காசிமன்னன் மகள் வந்து சால்வனுக்கு. சால்வன்னா யாரு? சால்வன்னாக்கா அவனுக்கு அக்கா. யாருக்கு? காசிராஜனுக்கு. காசிராசனுடைய பொண்டாட்டி இவனுக்கு அக்கா. சாலுவனுக்கு காசிராஜனுடைய பொண்டாட்டி அக்கா. இது வந்து மகாபாரத கூத்தா? மகாபாரதம். இப்போ வந்து கர்ணமோட்சத்துல என்ன வேடம்ட்டா ஆடுனீங்க? நானா? நானா துரியோதனா. கர்ணமோட்சத்துல துரியோதனா? 13 13 துரியோதனா. 13 துரியோதனா. அப்ப துரியோதனன் ஆடுறது உங்களுக்கு கை வந்த கலை? ஆமா இல்லையா? இப்ப லக்ஷ்மண வாதியார் வந்து அவரும் துரியோதன ஆடுவாரா? எல்லாம் ஆடுவார். அம்மாவில ஆடுனீங்க? எங்க சமா நாங்களே தான். இப்ப நீங்க யார் யாரெல்லாம் ஆடுனீங்களோ அவங்களுடைய பேரை வரிசையா சொல்றீங்களா? முதல்ல யாரு? வடபுண்டி. வடபுண்டி லட்சுமணர் ஆடுன்னு சொல்றியா? கேக்குறியா? நீங்க எல்லாம் சமம் குறிப்பிடலாம். வடபுண்டி லட்சுமணர் ஒண்ணு, நான் ஒண்ணு, ரெண்டு மாணிக்கம் ஒண்ணு, உங்க பேரு? சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் ரெண்டு. சாரங்கபாணி. சாரங்கபாணி மூணு. மாணிக்கம் நாலு. மருவூர்ல ராசராவு அஞ்சு. கண்ணா ஆறு. கண்ணா மாலிமுட்ல ஆசாரி ஏழு. ஏழு. புதூர்ல நாராயணசாமி எட்டு. எட்டு. மிருதங்கக்காரன் ஒன்பது. மருவூர்ல கந்த உடையாரு. மருவூர்லயே கந்த உடையாரு. கந்த உடையாரு பத்து. பத்து பத்து மீன் சில்ற வேஷம் அப்படி போடுவாங்க. சரி சரி, இப்ப 10 பேர் மெயின் வேஷக்காரங்க. ஆமா சரி சரி, முக்கியமான வேடம் விட்டு ஆடக்கூடியவங்க 10 பேர். ஆமா. அப்ப இப்ப அந்த காலத்துல இருந்தே நீங்க தெருக்குத்து 12 வருஷமா ஆடிட்டு இருந்திருக்கீங்க. என்னென்ன ஊருக்கு எல்லாம் போய் தெருக்குத்து ஆடி இருக்கீங்க? ஆத்தூர். ஆத்தூர். முள்ளுவாடி. அப்பமா சமுத்திரம். தென்னங்குடி பாளையம். வேப்பம்பூண்டி. வேப்பம்பூண்டி. வாழவாடி. பெரம்பலூர். குடுவநல்லூர். குடியநல்லூர். குச்சிமூடு. ராமநாதபுரம். ராமநாதபுரம். கண்டாச்சமங்கலம். நாகலூர். சித்தலூர். பானையங்காலு. துருவம். இப்ப இந்த சுத்துப்பட்டு எல்லாம் ஆடி இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு வயசு எத்தனைங்கயா? எனக்கா 1947 பிறந்தவன். சர்வ சத்து வருஷம் திங்கக்கிழமை. 76 வயசு அவங்களுக்கு. ஆமா. அது இப்ப 76 வருஷமா ஒரு கலையை தாங்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாரும் 50 தாண்டதே ரொம்ப சிரமமாக இருக்கு. இருந்தாலும் அந்த கலை தான் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். மதிகுலத்தில் வந்து தெய்வராஜர் மாமரையன் விதிபடிக்கு துதியேற்றி துதிபெரு நீ பசுந்துலவே தொல்லையினால் பகதனையே மனதில் எண்ணி அதி வீர சூரர் அந்த வக்கரந்தன் அமசந்தனில் தோன்றினா அபிமன்னன் தன்னை கொதிகிலவே 13 முடித்திருந்தானும் கோபால கண்ணன் இதோ வருகிறேனே. இது அந்த அபிமன்யன் அபி 13 சண்டையில கிருஷ்ண வேடத்துக்கு இது என்னது? தருவா கவியா? கவி. கவி. ரொம்ப அற்புதமா இருக்குதுங்கய்யா. அபிமன்யனுக்கு அப்படி அண்ணாரும் பகைய போல அப்படி அண்ணாரும் பகையான அம்மனா அவர்களுக்கு சூழ்ச்சியாக. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது. இவ்வளவு நேரம் எனக்காக ஒதுக்கி இத்தனையும் கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு. வணக்கம். ஆமா. அப்புறம் எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா ஐயா, இப்போ வந்து இந்த உங்களை மாதிரி கலைஞர்களை எல்லாம் ஒரு ஆவணப்படுத்தணும் அப்படின்னு. மாறி வர சூழல்ல நவீன காலத்துல என்னென்ன விதமான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு போச்சு, இந்த மாற்றங்களை எல்லாம் நம்மால சரி செய்ய முடியாது, ஏன்னா காலம் செய்த கோலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி. ஆமா. இருந்தாலும் எனக்கு ஒரு நப்பாசை என்ன அப்படின்னா, உங்களை மாதிரி கலைஞர்கள் எல்லாம் வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு நாலஞ்சு கலைஞர்களை வந்து இந்த மாதிரியே நேர்காணல் எடுத்து அவங்கள குறித்து எழுதி அதை புத்தகமா வெளியிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம சுப்பிரமணியன் வரஞ்சரம் அவருடைய நாடக பங்களிப்பு, உங்களுடைய நாடக பங்களிப்பு குறித்து ஒரு கட்டுரையா எழுதி நான் உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். அதை புத்தகத்துல இடம்பெற செய்யறேன், நீங்க புத்தகத்துல வருவீங்க. இப்போ வந்து நாடகம் நீங்க தொடர்ந்து ஆடிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு நாடகம் ஆடும்போது எவ்வளவு சம்பளம் தருவாங்க? எங்களுக்கு ஐயோ 10 ரூபா. அப்ப 10 ரூபா, இப்பயா? இப்பதான் இருக்குதா? இப்ப ஒரு ராத்திரி கூத்து ஆடணும்னா 25,000, 30,000, 40,000 இந்த ஊர்ல வந்து ஆடிட்டு போறோம். ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. வாழ்வாள். நன்றி, நன்றி ஐயா, நன்றி ரொம்ப. இது என்ன நாடக புத்தகம்? குசலவ நாடகம். குசலவ நாடகமா? ரொம்ப மகிழ்ச்சியா, இது ஒரு நல்ல ஒரு ஆவணம் எனக்கு. இன்று வரஞ்சரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரஞ்சரம் ஊருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கலைஞரை சந்திச்சோம். நல்ல கலைஞரை சந்திச்சோம் அப்படிங்கிறத விட கலையை சந்திச்சோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அற்புதமான ஒரு கலைஞர் முத்து அவர்களினுடைய குமாரர், தெருக்கூத்து கலைஞர், நாடக கலைஞர் சுப்பிரமணியன் அவர்களை நேர்காணல் செய்ததிலே ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் களரி கலை இலக்கிய களம் மூலமாக நாட்டார் கலைகளை ஆவணப்படுத்துவோம்.